யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்கேஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு நாம பார்க்க போறது சோலே. சோலே சாவல்ங்கிறது, சோலேங்கிறது நார்த் இந்தியன்ல சொல்லுவாங்க சோலேன்னு. நம்ம ஊர்ல வந்து கொண்டக்கல்ல மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க, சன்னா மசாலான்னு சொல்லுவாங்க, எப்படி வேணா சொல்லிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வீடியோக்குள்ள நம்ம போலாம். சோலே அதாவது சன்னா மசாலா. இது தேவையான பொருள் வந்து சன்னா வந்த மாதிரி நல்லா கொண்டக்கடலைங்க மூக்கல்லைங்க நல்லா ஊற வச்சு, நைட்டே ஊற வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இந்த இது ஊறணும். தக்காளி ஒரு 4 தக்காளியை நல்லா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் ஒரு 2-3 பத்தைன்னு சொல்லுவாங்க, அரை தேங்காய் மூடிய இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, சீரகம், மராட்டி முக்கு, கொஞ்சோண்டு பட்டை, இவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி, இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். கடாயில கொஞ்சமா நம்ம நெய் விட்டுக்கணும். தே சூடானோடனே இந்த மசாலா சாமானை நல்லா போட்டு பொரிய விட்டுறோம். நல்லா இந்த சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வெங்காயம் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா எப்பயுமே கொஞ்சம் நம்ம உப்பு போடுவோம். அப்புறமா தக்காளி, தக்காளி நல்லா கொதி வந்துட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சமா என்ன பண்றோம், துளி மஞ்சள் பொடி, நல்லா கொதிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு கொதி விட்டோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அப்படி சுருள கொதிக்க விடணும். இந்த வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அத நல்லா போட்டுக்கணும். தேங்காய நல்லா துருவி போடுற காட்டிலும் நல்லா கொஞ்சம் திருவிட்டு கொஞ்சம் மிக்சியில நல்லா அரைச்சிட்டீங்கன்னா அந்த லிக்விடு நல்லா கிடைக்கும், லிக்விட் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை வந்து பூரிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாதத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு சாப்பிடலாம். நார்த் இந்தியன்ல வந்து இதை வந்து சாதத்துல தான் போட்டு சாப்பிடுவாங்க சோலே சாவல்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல வந்து அது பூரி அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க சன்னா மசாலாவை. மிளகாய் தூள் போடணும். மிளகாய் தூள் தேவையான அளவு நீங்க வந்து இதுக்கு என்ன தேவையோ, மிளகாய் தேவையோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் போடுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, பபுள்ஸ் வருதுங்களா. இந்த டைம்ல நம்ம ஒரு 2 டம்ளர் ஜலத்தை ஆட் பண்றோம், தண்ணிய ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு இதுல இந்த சன்னா ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சன்னாவை நம்ம போட்டுறோம். சன்னாவை மூடி இது பண்ணிட்டு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளறணும்.
கலர் கலரிட்டேன். மேல ஆப்ல என்ன பண்றோம்? கொத்தமல்லி இலை. இத போட்டுட்டு இது கிளற கூடாது. மேல ஆப்ல இருக்கணும் அந்த தண்ணியில. மேல ஆப்ல இந்த கொத்தமல்லி இலை இருக்கணும். அப்பனாதான் அந்த ஃப்ளேவர் தூக்கி காட்டுங்க. குக்கர் மூடிட்டு விசில் போட்டு ஒரு 10 to 12 விசில் வரைக்கும் நல்லா விடணும். அப்பதான் அந்த ஃபிளேவர் வந்து கொண்டக்கல்ல எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் போயிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு டேஸ்டா இருக்கும் குழம்பு. சோ அத வந்து 10 to 12 விசில் வரைக்கும் நம்ம விடலாம். குக்கர் திறந்துட்டேன். பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு சோலே. இப்போ நம்ம பூரிக்கு சாதத்துல எதுல வேணாலும் நம்ம போட்டு இத சாப்பிடலாம். சோளா பூரி பண்ணாலும் சாப்பிடலாம், நார்மல் பூரிக்கு சாப்பிடலாம், சாதத்துல போட்டு சாப்பிடலாம். அவ்வளவு ருசியா இருக்கும். நேயர்களே, நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு அசத்துங்க. நேயர்களே, நீங்களும் உங்க வீட்டுல சோலையை செஞ்சு அசத்துங்க. கொண்டக்கடல மசாலா 3-4 பேர் இருக்குதுக்கு. சன்னா மசாலா, கொண்டக்கடல மசாலா, சோலே சாதத்துல போட்டு சாப்பிடலாம், நெய் விட்டு சாப்பிடலாம், தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் தொட்டு அப்பளம் பொறிச்சு வடகம் பொறிச்சு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு அசத்துங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.